தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் உள்ள வணிக வளாகம் ஒன்றில் குண்டுவெடித்தது. இதில் 12 பேர் உடல் சிதறி பலியானார்கள். 20 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். வழிபாட்டு தளம் அருகே இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்தது. பலரது உடல்கள் சாலையில் சிதறி கிடப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு சேர்க்கும் பணியில் போலீசாரும் மீட்பு படையினரும் ஈடுபட்டுள்ளனர். பாங்காக்கில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பிரதமர் மோடி கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் ட்விட்டரில், பாங்காக்கில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறேன், காயமடைந்தவர்களை விரைவில் குணமாக கடவுளை வேண்டிக் கொள்வதாகவும் கூறியுள்ளார்.